ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, லேசியஸ்ட் லெவன் ஆஃப் வேர்ல்டு கிரிக்கெட், மிகவும் சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடிய 11 வீரர்களை கொண்ட அணியை தான் நாம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் முதல் வீரர் பார்த்தீங்கன்னா இந்திய அணியின் துவக்க வீரரான ரோஹித் சர்மா. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த ஃபீல்டராக இருந்து அற்புதமான கேட்சுகளை எல்லாம் பிடிச்சிருக்காங்க. ஸ்லிப்பில் நின்று கொண்டு மிகவும் கடினமான கேட்சுகளை மிக ரொம்பவே எளிமையாக இவங்க பிடிச்சிருக்காங்க. இருந்தாலும் இவங்க 38 சர்க்கிளுக்கு வெளியில் ஃபீல்டிங் நிற்கவே மாட்டாங்க. காரணம், இவங்களுடைய ரன்னிங் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். அதே போல் ரன்னிங் பிட்வீன் த விக்கெட் பார்த்தீங்கன்னா இவங்க கொஞ்சம் பொறுமையாக ஓடுவாங்க. இதனாலேயே இவங்க பார்த்தீங்கன்னா தற்போது இந்த பட்டியலில் இடம் பிடிச்சிருக்காங்க. இருந்தாலும் ஒரு நாள் போட்டியில் ஒரு இன்னிங்ஸில் அதிக ரன்களை அடித்த வீரர் அப்படின்ற பெருமை தற்போது வரைக்கும் இவங்களுடைய கையில் தான் இருக்குது. இவங்க ஒரே போட்டியில் 264 ரன்கள் குவிச்சிருக்காங்க. அடுத்ததா இந்த பட்டியல்ல இரண்டாவது இடத்துல வெஸ்ட் இண்டீஸ் அணியின் அதிரடி ஆட்டக்காரரான கிறிஸ் கெயில். இவங்க பாத்தீங்கன்னா பேட்டிங் செய்யும் போது இவங்க ரன்னிங் பிட்வீன் த விக்கெட் ரொம்பவே ஸ்லோவா இருக்கும். ஆனா இவங்களுடைய அதிரடியான ஆட்டத்தை பார்க்கும்போது இவங்க ஒரு லேசியஸ்ட் வீரர் அப்படின்னு சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு அதிரடியா விளையாடுவாங்க. ஆனாலும் இவங்க ஃபீல்டிங் செய்யும் போது இவங்களுடைய வேகம் ரொம்பவே குறைவாக இருக்கும். 38 சர்க்கிள்குள்ளே தான் இவங்க மோஸ்ட்லி ஃபீல்டிங் நிற்பாங்க. அது மட்டும் இல்லாது மோஸ்ட்லி இவங்க பார்த்தீங்கன்னா ஷார்ட் தேட்மேன் ஏரியா, ஷார்ட் ஃபைன் லெக் போன்ற இடங்களில் மட்டுமே இவங்க ஃபீல்டிங் நின்று கொண்டிருப்பாங்க. மற்ற நேரங்களில் இவங்களை நீங்கள் கிரவுண்டில் தேடக்கூடிய அளவுக்கு முக்கியமான இடங்களில் ஃபீல்டிங்கே நிற்க மாட்டாங்க. அடுத்ததாக இந்த பட்டியலில் மூணாவது இடத்துல பார்த்தீங்கன்னா முகமது ஜாக்சர். ஆப்கானிஸ்தான் அணியின் துவக்க அதிரடி ஆட்டக்காரரான முகமது ஜாக்சர் பார்த்தீங்கன்னா அந்த அணிக்காக பல போட்டிகளில் அதிரடியான துவக்கத்தை இவங்க துவங்கி கொடுத்துருக்காங்க. ஆனாலும் இவங்களுடைய உடல் பருமன் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். இவங்களுடைய ரன்னிங் பிட்வீன் த விக்கெட் ரொம்பவே ஸ்லோவாக இருக்கும். கீப்பிங் நின்று கொண்டு இருக்கக்கூடிய இவங்க பார்த்தீங்கன்னா இதையே ஒரு காரணமாக வச்சு ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் போர்டு பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து ஒரு ஃபிட் இல்லாத வீரர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை அணியில் இருந்து நீக்கிட்டாங்க. அணியோட நிர்வாகத்துக்கு எதிராக இவங்க ஆக்ரோஷமாக பேசியதன் காரணத்தினால தற்போது ஒரு வருடம் இவங்களுக்கு தடை விதிக்கப்பட்டு இருக்குது அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக இந்த பட்டியலில் நாலாவது இடத்துல பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் அணியின் வீரரான ஹாரிஸ் சோஹில். இவங்க பாகிஸ்தான் அணியோட ஒரு சிறந்த பேட்ஸ்மனாக இருக்காங்க. ஆனாலும் ரன்னிங் பிட்வீன் த விக்கெட் அதே போல் ஃபீல்டிங் செய்யும் போது இவங்களுடைய வேகம் ரொம்பவே குறைவாக இருக்கும். இதன் காரணத்தினால பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் வந்து இவரை ரொம்பவே அதிகமாக கிண்டல் பண்ணுவாங்க. இவர் மீது விமர்சனமும் ரொம்பவே அதிகமாக விழும். இருந்தாலும் அந்த அணியில் ஒரு சிறந்த பேட்ஸ்மேன் இவங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக இந்த பட்டியலில் ஐந்தாவது இடத்துல பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் அணியின் முன்னாள் கேப்டனாக இருந்த சர்ஃப்ராஸ் அகமது. இவங்க பார்த்தீங்கன்னா 2017 ஆண்டு அந்த அணிக்கு கேப்டனாக இருந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபியை வென்று கொடுத்ததில் இருந்து இவங்க ஒரு முக்கியமான வீரராக கவனம் ஈர்க்கப்பட்டாங்க. ஆனாலும் இவங்க ரன்னிங் பிட்வீன் த விக்கெட் அதே போல் கீப்பிங் நிற்கும்போது ரொம்பவே வந்து சோம்பேறித்தனமாக இருப்பாங்க. இவங்களுடைய வேகம் குறைவாக இருப்பதன் காரணத்தினால இவர் மீது பல்வேறு விமர்சனங்களும் இருந்துச்சு. அதே போல் 2019 ஆண்டு நடந்த உலகக்கோப்பை போட்டியில் இவங்க கீப்பிங் நின்று கொண்டு இருக்கும்போது கொட்டாவி வீட்ட ஒரு வீடியோ மற்றும் புகைப்படம் பார்த்தீங்கன்னா சமூக வலைத்தளங்களில் வெளியாகி இவர் மீது மேலும் கடுமையான விமர்சனங்கள் எழுந்துச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சௌமியா சர்க்கார். பங்களாதேஷ் அணியின் மித வேகப்பந்து வீசக்கூடிய ஒரு ஆல்ரவுண்டரான இவங்க பார்த்தீங்கன்னா பேட்டிங்கில் சிறப்பாக விளையாடக்கூடிய ஒரு வீரர். ஆனாலும் இவங்க ஃபீல்டிங் செய்யும் போது பல முறை மோசமான ஃபீல்டிங்னால முக்கியமான கேட்ச் வாய்ப்புகளை நழுவ விட்டுருக்காங்க. தற்போது வரைக்கும் ஒரு சர்வதேச வீரராக இருந்து கொண்டு மோசமான ஃபீல்டிங் செய்து கொண்டிருக்கக்கூடிய இவருக்கு பங்களாதேஷ் அணி தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்து கொண்டு தான் இருக்காங்க. இவங்களுடைய ரோல் 2021 ஆண்டு நடக்க இருக்கக்கூடிய T20 வேர்ல்டு கப்பில் முக்கியமானதாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் அணியின் ஆல்ரவுண்டரான சுனில் நரேன். இவர் ஒரு மந்திர சுழற்பந்து வீச்சாளர் அப்படின்னே சொல்லலாம். அந்தளவுக்கு இவர் ரொம்பவே சூப்பராக சுழற்பந்து வீச்சாளராக இருந்து கொண்டு இவங்க எதிரணி பேட்ஸ்மேன்களுக்கு ரொம்பவே குடைச்சல் கொடுக்கக்கூடிய ஒரு வீரர். அதே போல் துவக்க வீரராக களமிறங்கி இவங்க அதிரடியான துவக்கத்தையும் கொடுப்பாங்க. ஆனால் ஃபீல்டிங்கில் இவங்க ஒரு மோசமான வீரர் அப்படின்னே சொல்லலாம். மிகவும் எளிமையான கேட்ச் வாய்ப்புகளை கூட இவங்க நழுவ விட்டுருவாங்க. அதே போல் பேட்டிங் செய்யும் போது இவங்க ரன்னிங் பிட்வீன் த விக்கெட் ரொம்பவே ஸ்லோவாக இருந்ததன் காரணத்தினால தற்போது துவக்க வீரராக களமிறங்கக்கூடிய வாய்ப்பு இவங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது இந்த பட்டியலில் பார்த்தீங்கன்னா இந்திய சுழற்பந்து வீச்சாளரான குல்தீப் யாதவ். இவங்க ஒரு லெஃப்ட் ஆர்ம் சைனா மேன் பவுலர் அப்படின்னு சொல்லலாம். ரொம்பவே சிறப்பாக பந்து வீசி கொண்டு இருந்த இவங்க பார்த்தீங்கன்னா கடைசியாக 2 வருடங்களில் இந்திய அணியில் இடம் பிடிக்க போராடி கொண்டு இருக்காங்க. இவருடைய பந்து வீச்சு கேள்விக்குறியாக இருப்பது மட்டும் இல்லாமல் இவருடைய ஃபீல்டிங்கும் வந்து ரொம்பவே மோசமாக இருக்கும். இவருடைய ஃபிட்னஸ் ரொம்ப ஃபிட்டாக இல்லாததன் காரணத்தினால இவரால் பார்த்தீங்கன்னா ஃபீல்டிங் ரொம்ப சிறப்பாக செய்ய முடியல. அது மட்டும் இல்லாது இவரை வந்து வெயிட் குறைக்க வேண்டும் அப்படின்னு அணியோட நிர்வாகம் பரிந்துரைக்க அதன் பிறகு நீண்ட முயற்சிகளுக்கு அப்புறம் தற்போது உடல் எடையை குறைச்சி தற்போது மீண்டும் இந்திய அணியில் வாய்ப்பை பெற்றிருக்காங்க. இருந்தாலும் இவங்களுடைய ஃபீல்டிங் ரொம்பவே மோசமானதாக இருந்து கொண்டு இருக்குது. அடுத்ததாக இந்த பட்டியலில் பார்த்தீங்கன்னா தென்னாப்பிரிக்கா அணியின் சுழற்பந்து வீச்சாளரான டப்ஸி சம்ஷி. இவர் ஒரு இடது கை சுழற்பந்து வீச்சாளர். அதே போல் எதிரணி பேட்ஸ்மேன்களுக்கு ரொம்பவே குடைச்சல் கொடுத்து இவங்க எக்கனாமிக்காக ரொம்பவே சூப்பராக வந்து பந்து வீசி கொண்டிருக்காங்க. ஐசிசி T20 ரேங்கிங்கில் ஒரு முக்கியமான பவுலராக இவங்க இருந்து கொண்டு இருக்காங்க. இருந்தாலும் இவங்களுடைய ஃபீல்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மோசமானதாக தொடர்ந்து கொண்டு தான் இருக்குது. தன்னுடைய
ஃபிட்னஸை மேம்படுத்தாத இவங்க பந்து வீச்சில் மட்டுமே கவனம் செலுத்தி கொண்டு இருக்காங்க. இதுவே இவங்களுடைய கிரிக்கெட் கேரியருக்கு மிகவும் ஆபத்தானதாகவும் மாறப்போகுது. அடுத்ததாக இந்த பட்டியலில் பார்த்தீங்கன்னா இலங்கை அணியின் வேகப்பந்து வீச்சாளரான லசித் மலிங்கா. யார்க்கரை ரொம்பவே துல்லியமாக வீசக்கூடிய இவர் பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸில் எப்போதுமே கோட்டை விடக்கூடிய ஒரு வீரர் அப்படின்னே சொல்லலாம். நீண்ட காலமாகவே அதாவது இளம் வீரராக இருந்த பொழுதே இவங்களுடைய ஃபீல்டிங் வந்து ரொம்பவே மோசமானதாகவும் தற்போது வரைக்கும் தொடர்ந்து கொண்டே தான் இருக்குது. தற்போது கூட இவங்க ஃபிட்னஸை கிளியர் பண்ணாங்க அப்படின்னா இலங்கை அணியில் இடம் கிடைப்பதற்கான வாய்ப்பு வந்து இருந்துச்சு. ஆனால் இவங்களுடைய உடற்தகுதி மோசமாக இருந்து ஃபிட்னஸை கிளியர் பண்ண முடியாததன் காரணத்தினால இவங்க T20 போட்டியில் இருந்து விலகிக் கொள்வதாக அறிவிச்சிட்டாங்க. அடுத்ததாக இந்த பட்டியலில் கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்திய கிரிக்கெட் அணியின் அதிவேக பந்து வீச்சாளரான ஜஸ்பிரீத் பும்ரா. இவங்க அற்புதமாக பந்து வீசக்கூடிய ஒரு வேகப்பந்து வீச்சாளராக இருந்தாலும் கூட இவங்க ஃபீல்டிங் செய்யும் போது ரொம்பவே அற்புதமான பல எளிமையான கேட்ச் வாய்ப்புகளை நழுவ விட்டுருக்காங்க. இதுவே பல போட்டிகளில் இந்திய அணிக்கு பெரிய வினையாகவும் முடிஞ்சிருக்கு. ஒரு ஃபிட்டான வீரராக இருந்தாலும் கூட இவங்க பார்த்தீங்கன்னா கேட்ச் வாய்ப்புகளை நழுவ விடுதல அதிகமாக செஞ்சு கொண்டிருக்காங்க. இதனாலேயே இவருடைய ஃபீல்டிங் மீது பல்வேறு விமர்சனங்களும் குவிந்து கொண்டு தான் இருக்கு. இருந்தாலும் T20 வேர்ல்டு கப்பில் தற்போது இந்திய அணியின் ஒரு முக்கியமான வேகப்பந்து வீச்சாளராக இவங்க தான் இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.